தந்தை மகன் தூயாவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பொது காலத்தின் 24 நாளில் நாம் இருக்கின்றோம். இன்றைய திருவிழிப்பாடானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற நம்மை அழைக்கின்றது. இன்றைய 1 வாசகத்திலே ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் இறைவாக்கினர் கூறுகின்றார், நாள்தோறும் ஆண்டவர் அவருடைய சீடனை போல் அவருக்கு செவிமடக்க ஆண்டவர் என்னை நடத்துகின்றார் என்று. ஆண்டவர் தான் எனக்கு துணை, ஆகவே நான் எதற்கும் பயப்படேன் அஞ்ச மாட்டேன் என்று கூறுகின்றார். இன்றைய நச்சரில் நம் ஆண்டவர் இயேசு பேதுருவை கண்டிக்கின்றார். ஏனென்றால் அவர் யோசிப்பது மனிதனைப் போல, ஆண்டவரின் திருவுள்ளத்தைப் போல என்று பேதுருவை ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சீடர்கள் நாம் என்று நாம் விரும்பினால், நாமாக வேண்டும் என்று விரும்பினால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சிலுவைகளை சுமந்து அவரை பின்தொடர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வது வெறும் பேச்சால் அல்ல, மாறாக நம்முடைய செயல்களால். இந்த 2 வாசகத்திலே புரிந்த யாகோபடிகள் கூறுகின்றார், நாம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்களின் வழியாக அது வெளிப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த விசுவாசம் இறந்த விசுவாசம். பசியாக இருக்கின்றவர்களுக்கு உணவும், ஆடையின்றி இருக்கின்றவர்களுக்கு ஆடையும் கொடுக்குவதுதான் நிஜம் உண்மையான விசுவாசம் என்று கூறுகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்று நாம் உணர்ந்து அவரோடு நாம் வெற்றிகரமாக இந்த வாழ்க்கையில் ஜெயித்து வருகின்ற முடிவில்லாத வாழ்க்கையில் அனைத்து திருதூதர்களோடும் புனிதர்களோடும் அன்னமரியாவோடும் பாடி துதிக்கின்ற அந்த நிலை வாழ்வுக்கு நாம் செல்லுமாறு அவ்விதமான வாழ்க்கையை இந்த அவனியில் நாம் வாழ ஆண்டவர்கள் ஜெபிப்போம். சோர்ந்து போகாதே
மகளே எழுந்து போராடு. இதோ உலகம் முடியும் வரை நான் உம்மோடு இருக்கின்றேன் என்று நமக்கு வாக்களித்துள்ளேன். நம்முடைய தனிப்பட்ட சிலுவைகளை சுமந்து உம்மை நாம் பின்தொடர நமக்கு தேவையான ஆற்றலையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் நமக்கு தந்துள்ளாரு. உம்முடைய தூய பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.